வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிரிலிருந்து தொடங்கி இத்தனை கோடிகள் உயிர்கள் விரிவடைஞ்சுன்னு சொல்லி வள்ளல் பெருமான் வரும் அகவல் மூலிமா நமக்கு சொல்கிறாரு. வாங்க அந்த அகவல் பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் பார்ப்போம். அகவல் 311. ஒன்றில் ஒன்றே ஒன்றிடே ஆயிரம் அன்றரை வகுத்த அற்பெருஞ்சோதி. அதாவது முதல்ல ஒரு உயிரிலிருந்து ஒரு உயிர் தோன்றுமாறும் அதன் பிறகு ஒன்றிலிருந்து ஆயிரக்கணக்கான உயிர்கள் தோன்றுமாறும் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் முதலில் வகுத்துள்ளதா இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அடுத்து அகவல் 312. பத்திலே ஆயிரம் பகரதில் கோடி அத்துற வகுத்த அற்பெருஞ்சோதி. அதாவது பத்திலிருந்து ஆயிரமும் அதன் பிறகு ஆயிரத்திலிருந்து பல கோடி ஜீவராசிகளும் தோன்றுமாறு அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்துள்ளதா இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அடுத்து அகவல் 313. நூற்றிடே இலக்கம் நூவலதில் அனந்தம் ஆற்றிடே வகுத்த அற்பெருஞ்சோதி. முதல்ல ஒன்றுலேருந்து ஆயிரம் போச்சு, அதுக்கப்புறம் பத்திலிருந்து ஆயிரம் பல கோடியில் போச்சு, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நூறிலிருந்து லட்சமும் அதன் பிறகு லட்சத்திலிருந்து அளவற்ற உயிரினங்கள் தோன்றிட அதற்கு வழிவகுத்து இந்த பிரபஞ்சம் முழுக்க உயிர்கள் நிரம்பி வழியுமாறு செய்த அற்பெருஞ்சோதின்னு சொல்லி வள்ளலார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து அகவல் 314. கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த அற்பெருஞ்சோதி. கோடியில் பார்த்தீங்கன்னா அளவற்ற கோடியும் அதில் பல கோடி உயிரினங்களை சஞ்சரிக்குமாறு அதாவது உற்பத்தி செய்யுமாறு பரபரமும் வகுத்துள்ளதாக வள்ளலார் இந்த அகவல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து அகவல் 315. வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அத்தகைய அமைத்த அற்பெருஞ்சோதி. ஒரு செடியோட விதையை போட்டோம்னா அது ஒரு செடியாக வளர்ந்து அதிலிருந்து பல விதைகள் தோன்றும் இயல்பை உருவாக்கி இந்த உலகம் முழுக்கவுமே ஜீவராசிகள் பல்கி பெருகும் ஆற்றலை பார்த்தீங்கன்னா ஒரு விதையின் கீழே இறைவன் கொண்டு வந்துள்ளதா இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அடுத்து அகவல் 316. விளைவியல் அனைத்தும் வித்திடை அடங்க அளவு செய்து அமைத்த அற்பெருஞ்சோதி. எப்படி மண்ணுக்குள்ளே விதையை ஊனி தண்ணி ஊற்றணும்னா கொஞ்ச நாள் ஆகாக பார்த்தீங்கன்னா அந்த விதையிலிருந்து செடி முளைக்க ஆரம்பிக்கும். அந்த உற்பத்திக்குரிய ஆதாரங்களை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த விதைக்குள்ளே அடங்குமாறு அதற்கான அளவு செய்து இறைவன் அமைத்துள்ளதாக இந்த அகவல் மூலிமா வள்ளலார் குறிப்பிட்டாரு. அடுத்து அகவல் 317. வித்தும் பதமும் விளையுப கரிப்பும் அத்திரல் அமைத்த அற்பெருஞ்சோதி. அதாவது விதையோட நீரும் சூரிய ஒளியும் பக்குவமாய் சேர்ந்திட மரம் செடி கொடியில் தோன்றும் ஆற்றலை அமைத்த அற்பெருஞ்சோதியன்னு சொல்லி இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு உயிர் வாழ முடியும். அதைத்தான் இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் எடுத்துரைக்கிறாரு. அடுத்து அகவல் 318. வித்திரை முளையும் முளையிடை விளைவும் அத்தக அமைத்த அற்பெருஞ்சோதி. ஒரு விதையை மண்ணுக்குள்ளே நட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது முளைக்க ஆரம்பிக்கும். அந்த முளையிலிருந்து இலை தோன்றுமாறு அமைத்த அற்பெருஞ்சோதின்னு சொல்லி ஒவ்வொரு செடி தோன்றுவதற்கும் அந்த இலை பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சு அதன் பிறகு அந்த செடி பல்கி பெறுவதற்கான ஆற்றலை இறைவன் பார்த்திங்கன்னா விதைக்கு வகுத்துள்ளதாக இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் எடுத்துரைக்கிறாரு. அடுத்து அகவல் 319. வித்தினுள் வித்தும் வித்ததில் வித்தும் அத்திரம் வகுத்த அற்பெருஞ்சோதி. அதாவது விதைக்குள்ள பரவுகின்ற சக்தியும் ஒரு விதையிலிருந்து பல விதைகள் தோன்றும் ஆற்றலையும் இறைவன் மிகவும் நுணுக்கமாகவும் அதை அனைத்துவர்களும் பயன்பெறும் வகையிலும் உயிர்கள் உற்பத்திக்காகவும் இறைவன் வகுத்துள்ளதாக இந்த அகவல் மூலிமா சொல்லப்படுது. அடுத்து அகவல் 320. விளைவினுள் விளைவும் விளைவதில் விளைவும் அலையுற வகுத்த அற்பெருஞ்சோதி. இந்த செடிகள் வகையில் பார்த்திங்கன்னா பல செடிகள் அதனோட தண்டை வெட்டி இன்னொரு இடத்துல நட்டோம்னா அது மறுபடியுமே செடியை துளிரிட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் கரும்பு இந்த மாதிரி சில தாவரங்களும் மரங்களும் இருக்குது. இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா விதையே தாவரத்தோட ஒரு பகுதியாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வாழை கூட சொல்லலாம். இந்த மாதிரி விதையினால் மட்டும் தாவரங்களும் செடிகளும் தோன்றாமல் அதனுடைய பாகங்களை எடுத்து மண்ணில் நட்டால் கூட விளையும் தன்மையை இறைவன் இந்த தாவரங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளதா இந்த அகவல் மூலிமா வள்ளல் பெருமான் எடுத்துரைக்கிறாரு. இந்த அகல் விளக்கம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தால் தெரிவிங்க. அதை நான் அடுத்தடுத்து காணொலியில் சரி செஞ்சுக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.